நேற்று தினம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்த மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளிப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்று இரவே மத்திய பாதுகாப்புத்துறை அதேபோன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்பு கொண்டு நம்முடைய அரசுடைய செயலர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அம்மா அரசின் சார்பிலே அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே வந்து நம்முடைய கடற்கரை கடலோர காவல்படை நேவி போன்றவர்கள்லாம் ஈடுபடுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து இரவே வந்து ஒரு பாதுகாப்பான நிலையிலே இருக்கின்றார்கள் என்ற தகவல் வந்து கிடைக்கப்பெற்றது. கொச்சினிலிருந்து 150 நாட்டுகள் மேலில் அவர்கள் வந்து கொச்சின் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இது வந்து இந்த தகவல் வந்து இந்திய கடற்கரை கடலோர காவல்படையிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். லட்சத்தீவு 11 பேர் அதில் வந்து 11 பேர் அந்த போட்டில் இருக்காங்க. 11 பேர் நம்முடைய கணவர் மாவட்டத்தில் அந்த மீனவர் இருக்காங்க. அதே போல் லட்சத்தீவு பொறுத்தவரை ஆண்டாண்டு காலமாக நம்முடைய மீனவர்கள் இந்த மாதம் 23-24 தேதி என்று நடைபெறுகின்ற அந்த திருவிழாவிலே கலந்து கொள்வது நம்முடைய மீனவர்கள் வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் வந்து இது முடிவு செய்ய வேண்டியது வந்து அரசல்ல, அந்த இரு பங்கு தந்தைகளும், அதாவது அந்த இலங்கையினுடைய பங்கு தந்தை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பங்கு தந்தை இருவர்களும் வந்து முடிவு செய்வது தான். எனவே அந்த அடிப்படையிலே மாவட்ட அரசு முடிவு செய்கின்ற அடிப்படையில் வந்து நாம் வந்து அனுமதி கொடுப்போம். அந்த அடிப்படையில் வந்து காலகாலமாக வந்து நம்முடைய மீனவர்கள் சேர்ந்த வகையில் இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஒரு 65 படகுகளில் 65 படகுகள் வந்து ஒரு படகு வந்து 35 பேர் அவர் வந்து ஒரு சீஒர்த்தியாக இருக்கணும் அந்த படகு. ஏன்னா வந்து நடுக்கடலில் படகுகள் வந்து ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக சீஒர்த்தி என்று சொல்லக்கூடிய கடல் பயணத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த படகுகளுடைய அந்த பலம் வலிமை இருக்கணும் என்பதற்காக அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து அனுப்புகிறோம். அதனால் வந்து இந்த மாதம் வந்து நடக்கின்ற அந்த திருவிழாவுக்காக நாட்டு படகு பொறுத்தவரை வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த இரு பங்கு தந்தைகளும் அவர்கள் வந்து முடிவு செய்ய ஒன்று. இரண்டாவது என்ன விஷயம் என்றால் நம்ம வந்து பாதுகாப்பு கருதியும் நாம் வந்து அதை வந்து ஒரு பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே அவர்கள் வந்து மனு கொடுக்கின்ற பட்சத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அது குறித்து வந்து அந்த இரு பங்கு தந்தைகளை முடிவு செய்து அது கடல் பயணத்துக்கு ஏற்ற வகையில் இருந்தால் நிச்சயமாக அது குறித்து வந்து அரசு பரிசீலிக்கும் என்று தெரிவித்துக்கும். சார், அதிமுக உறுப்பினர் அட்டை இருந்தால் தான் அரசு நலத்திட்டங்கள்லாம் கிடைக்கும்னு அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து மதுரையில் பேசியிருக்காரு. இது தொடர்பாக அவங்களுடைய கருத்து என்ன சார்? இது அவருடைய வந்து ஒரு ஊழியர் கூட்டத்தில் வந்து ஒரு அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே வந்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட்டு வெளிப்படையாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்குது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது. அதே போல் நீங்கள் எந்த தகவல் இருந்தாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் தவறு இருந்தால் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் ஜுடிஷியரி இருக்குது. அதனால் வந்து எந்த விதத்தில் வந்து தவறு நடப்பதற்கு வந்து சான்சஸ் இல்லை. எப்படி சார் ஒரு சொந்த கருத்து? சான்சஸ் இல்லை. அது ஊழியர் கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு கட்சிக்காரர்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தின அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் அது அந்த நடைமுறையில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காத ஒன்று. எங்களை பொறுத்தவரை அண்ணா அவர்கள் சொன்னது கட்டுண்டு வாழும் சமநிலை இணைவும் பிரிவினை நாடும் இது மூணு தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு முழக்கம். அண்ணா வந்து அண்ணாவுடைய முழக்கம். இந்த முழக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தினகரன் வந்து அன்றைக்கி வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் அன்றைக்கு வந்து மத்தியிலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் அதே போன்று துணைமுறை சேர்ந்து தொடர்பு கொண்டு அன்றைக்கி வந்து ஆதரவு கேட்டதுனால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி தினகரன் வந்து அன்றைக்கி ஆதரவு கேட்காமலையே ஏன் பிஜேபிக்கு அன்றைக்கி ஆதரவு கொடுத்தீங்க? அன்றைக்கி வழியை போய் காலையில் விழுந்தீங்க, வழியை போய் என் கூஜா தூக்குனீங்க. அதான் அந்த நரி ஒன்று சீச்சி இந்த பழம் புளிக்கின்ற நாம தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.